ஜூன் 6ஆம் தேதி நான் இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சின்னதாக ஒரு மாற்றத்துக்கு வந்து இந்த வீடியோவை சீமான் அவர்களோட மனைவி கயல்விழி அவங்க பார்க்குற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் தமிழ்நாடு ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள், எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த வீடியோவை சீரியஸாக டெலிகாஸ்ட் பண்ணி பாவம் அந்த பொண்ணோ இல்லாட்டி அந்த பொண்ணோட குடும்பமோ அவங்க அண்ணன் தம்பிங்க அம்மா அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பார்க்குற வரைக்கும் தயவு செஞ்சு இதை ரொம்ப சீரியஸாக இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி எனக்காக உதவி பண்ணுங்க, ஓகே? ஏன்னா பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் நிறைய பின்வழியால் கொஞ்சம் நிறைய ஆட்டங்கள் சீமான் அவர்கள் தரப்புலேருந்தும் மதுர செல்வம் அவங்க தரப்புலேருந்தும் போயிட்டுருக்குறது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சீமான் என்னோடய கணவர் தான், ஓகே? ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உட்காந்து கரெக்டாக பேசி என்ன அப்படின்னு கிளாரிட்டியாக வந்து எடுத்துகிட்டு போனால் தான் வந்து அதில் அர்த்தம் இருக்குமே தவிர, நான் ஆல்ரெடி அடிப்பட்ட பாம்பு, ஓகே? சும்மா சும்மா நான் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து நான் ஒன்றும் கோமாளி கிடையாது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் 3 வீடியோலையும் நான் வந்து சீமான் மாமாவே பேச சொன்னேன், சீமான் அவர்கள் நீங்களே பேசுங்கன்னு சொன்னேன். மதுரை செல்வம்லாம் யாரும் சென்டரில் பேசக்கூடாது, ஏன்னா அவங்களோட பேச்செல்லாம் கேட்டு நான் எதையுமே ப்ரொசீட் பண்ணுறதா இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவர் பேச வராதனால அவங்க மனைவியான கயல்விழி கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவங்க குடும்பத்தார் கொஞ்சம் எங்கிட்ட பேசினாங்க. அப்படின்னா இப்போ ஒரு என்னை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து உங்களை நான் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. விஜயலட்சுமி அப்படின்னு சொன்னாலே 12 வருஷத்துக்கு முன்னாடியே சீமானோட மனைவி, நான் வந்து கிறிஸ்டின் முறைப்படி நான் வந்து அவரோட மனைவியாக வாழ்ந்த பொண்ணு. ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லாருக்கண்டையும் மண்ணை தூவி தான் போய் அவங்க கணவர் பா ஒரு நிமிஷத்தில் போய் அவங்களை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ சரி, நானும் வந்து உங்களை பெருசாக அவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தேன். ஆனால் உங்கள் கணவர், அதாவது நம்ம கணவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னையை வந்து கொஞ்சம் சென்னையிலேயே வாழ விடாமல் கொஞ்சம் பெங்களூர்லேயே போட்டு என்னை அமுக்கி வச்சுக்கிட்டு, அதை விட ஒரு பெரிய குடும்பம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 மாதமாக வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு மதுரை செல்வம்னு ஒரு தம்பியை வந்து இறக்கி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த தம்பிக்கு தான் வந்து ஐவிட்னஸ், எங்களோட கேஸில் வந்து நானும் சீமான் அவர்கள் வாழ்ந்தது எல்லாமே அந்த தம்பிக்கு தெரிஞ்சதுனால அந்த பையனை வச்சு ஒரு 2 மாதமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, வந்து எங்கள் அக்கா ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க, அவங்க பேரலிசிஸ் ஆகி எங்கள் அம்மா இறந்தப்போ எங்கள் வீட்டில் யாரும் ஆண் தொழிலாம் எங்களுக்கு கிடையாது, அப்பாலாம் கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேர் தான் ரொம்ப தவிச்சிட்டு கிடக்கிறோம். ஸோ அவங்களோட மருத்துவ செலவுக்கு ஒரு 50,000 ரூபாய் நான் வந்து கொடுத்துட்றேன், கொஞ்சம் அவங்கள அங்கேயே இருக்க சொல்லுங்கள், எம்பி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வர வேண்டாம். இந்த விஷயம், அதாவது நம்ம சமாதான பேச்சுவார்த்தை, என்னை பற்றி எதுவும் நெகட்டிவாக வீடியோஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சீமான் அவர்கள் சொல்லி, இந்த விஷயம் ரொம்ப நம்ம 3 பேருக்குள்ளேயே, அதாவது எனக்கும் செல்வம் தம்பிக்கும் சீமான் அவர்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் வெளியே தெரிய வேணாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு. அதை விட ஒரு பெரிய குடும்பம் என்ன அப்படின்னா, இந்த 2 மாதமாக செல்வம் வந்து எவ்ரி நைட், அது 1 மணினா ஆகட்டும் 2 மணினா ஆகட்டும், நான் வந்து எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மனைவியாக, அதாவது ஒரு முதல் மனைவினா உட்காந்து நான் ஒரு வீடியோ பேசுவேன் இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பேசணும். எங்கள் அக்கா வந்து பேரலிசிஸாக இருக்க பேஷண்ட், அவங்களால பேசக்கூட முடியாது, அவங்களையும் பேச வைக்கணும், வீடியோ கொடுக்கணும். ஸோ 2 மாதமாக உங்கள் கணவர் வந்து அதாவது நம்ம கணவர் வந்து இந்த ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்காரு. இது வந்து நான் முதலே கிளாரிஃபை பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா நான், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கூட எதுக்கு வந்து கொடுக்காம அன்றைக்கலாம் பேக் அவுட் ஆனால் எல்லோரும் என்னை திட்டினாங்க, வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் என் கண்ணு முன்னாடி வந்தது வந்து நீங்கள் ஒரு பொண்ணு பாவோ, நீங்கள் எதுவுமே தெரியாமல் வந்து மாட்டியிருக்கிறீங்க, நீங்களும் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். 2வது சின்ன பாப்பா இருக்குது, மாவீரன் பாப்பா, அந்த பாப்பாவும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு நான் ரொம்ப பொறுமையாக வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காம நான் சைலண்ட்டாக இருக்கிறேன். ஆனால் நான் என்ன பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னா, நேற்று நைட்டும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், யாரும் பேச வேணாம், சீமான் அவர்களே வந்து லைனுக்கு வரேன் சொல்லி. எனக்கு சீமான் அவர்கள்கிட்டயே என்ன இருக்குது அவங்க மனசில், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, ஏன்னா அங்கே கயல்விழி இருக்குது, என்கிட்டயே நீங்கள் ஒரு பக்கம் சைலண்ட்டாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறீங்க, இதை வந்து என்ன 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 இருக்குது அவங்க மனசில், எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசணும்னு கேட்டால் அவர் லைனுக்கே வரமாட்டேங்கிறார். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நல்லா டைம் கொடுத்து பார்த்துட்டு என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே கொண்டாந்து காட்டி இதுதான் பிரச்சனை ஆகிட்டுருக்குது, தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு தான் நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் தயவு செஞ்சு அவங்க கணவர்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க வந்து சென்னையில் வாழணும்னு தான் கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு அவங்க வந்து அப்பப்போ ஒரு ஒத்துக்கை பார்ப்பாங்க, 20 லட்சம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், 2 கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கை பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி யாரையா பெரியவங்களை வச்சு
அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்கள செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள விட விட்டுட்டு எதுக்கு அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க மனசுலேயும் புதுசாக உட்காந்து நான் நீ என்னோடய பொண்டாட்டி தான் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆசையை உருவாக்கிக்கிட்டு இதெல்லாம் என்ன ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் வந்து கரெக்டாக பேசலை அப்படின்னா அப்புறம் திரும்பியும் வந்து இப்போ ஆச்சுலையா அந்த மாதிரி பெரிய பெரிய கலாட்டங்களை தான் போய்விடும். அதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா எங்கள் அக்கா அப்பாவை ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க. அதனால் நான் கட் அண்ட் ரைட்டாக க்ளீனாக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு உங்கள் நம்பருங்கெல்லாம் கிடையாது, என்கிட்ட தேன்மொழி வந்து இந்த விஷயத்தை இந்த மாதிரி சொன்னபோது நான் அந்த பொண்ணுக்கு வந்து என்னை பற்றி கவலைப்படாமல் நான் அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப லேட், ரொம்ப ரொம்ப லேட். இத்தனை வருஷம் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குது, இது என்னன்னு சொல்லிட்டு உங்கள் என் கணவரை வச்சு இதை சால்வ் பண்ணணும் நீங்கள் முன்ன வரல, இல்லை என்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொண்ணாகவும் முன்னுக்கு வரல. ஆனால் உங்கள் கட்சியில் என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நாங்கள் பெண்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மதரசலோமும் சீமான் அவர்களும் என்ன வந்து பேச்செல்லாம் வந்து என்ன வந்து எல்லாம் பேசியிருக்காங்களோ பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நான் என்ன வீடியோ உங்களுக்கு தினம் கொடுத்துட்ருக்கணும் அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காட்டணுன்னா காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கோம், ஓகேயா? ம், அப்புறம் நான் திரும்பிய சமுதாயத்தில் ஒரு கோமாளி மாதிரி நிற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று என்னை வாழவே விடாமல் தமிழ்நாட்டில் பண்ணுறாரு, இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி சைலண்ட்டாக இந்த பக்கம் சைலண்ட்டாக பின்னாடி ஒரு ஒரு காதலை ஓட்டிக்கிட்டு என்னை துன்பப்படுத்துகிறாரு. நான் என்னென்னா எது உண்மை எது இல்லை எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் நான் குழம்புன்னு சாப்பிட்றேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு டிசிஷன் வரணும் அப்படின்னா, இது குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனை தானே வந்து செல்வமும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ குடும்பங்கள்லாம் கரெக்டாக இதில் வந்து என்னென்னு தலையிட்டு உங்கள் தரப்புலேருந்து யாரோ என்கிட்ட பேசி என்ன எதுக்காக சீமான் அவர்கள் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியணும். ஏன்னா அவர் எங்கிட்ட பேசுகிறாரோ அவர் என் கூட குடும்பம் நடத்துகிறாரோ நான் வந்து சீமானோட மனைவி தான், ஓகே? எனக்கு ஒன்றும் எதுவும் தேவை கிடையாது. ஆனால் அவர் இப்போ திரும்பியும் இப்போ இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு மதுரை செல்வம் வச்சுட்டு தினம் நான் வீடியோ கொடுத்துட்ருக்குறேன், தினம் வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். முந்தானத்து நான் கொடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு காட்ட முடியும், எங்கள் அக்கா கொடுத்த வீடியோ கூட நான் காட்ட முடியும். இது கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கிறதுனால உங்களோட ஒரு அவேர்னஸ்க்கு நான் இதை கொடுத்துட்ருக்குறேன். ஸோ தயவு செஞ்சு ஊடகங்கள், நண்பர்கள், பிற கட்சிக்காரங்க எல்லாரும் உட்காந்து ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்காமல் ரெண்டு பெண்களோட வாழ்க்கையை பாவை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை அந்த கைவெளி பார்க்குற வரைக்கும் தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். அவங்கள தயவு செஞ்சு எங்கிட்ட பேச சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே கிளாரிட்டியாக தெரியணும், யார் யார் என்னென்ன பண்ணணும்னு வந்திருக்கிறாங்க. சீமான் அவர்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி வேணுமா, இல்லை நீங்கள் மறுபடியும் எங்கிட்ட விளையாட வந்திருக்கிறீங்களா, மறுபடியும் என்னை வந்து கெஞ்ச கெஞ்ச வச்சு விளையாட்டு பார்த்துட்ருக்குறீங்களா, எல்லாத்துக்கும் எனக்கு கிளாரிட்டி வேணும். அதனால்தான் நான் வேறு விதியே இல்லாமல், ஓகேயா? சீமான் அவர்களே பேசியிருந்தாங்கன்னா நான் கிளாரிஃபை பண்ணி சால்வ் பண்ணியிருப்பேன் இந்த பிரச்சனையை. ஏன்னா சீமான் அவர்கள் வராதனால கொஞ்சம் கைவெளி பார்க்குற வரைக்கும், இல்லை அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா அவங்க அண்ணன் தம்பின்னு யாராக இருந்தாங்கன்னா எல்லாரும் பார்க்குற வரைக்கும் விஜயலட்சுமி இது கைவெளிக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கைவெளியை கொஞ்சம் விஜயலட்சுமிகிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், ஓகேயா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.